வெல்கம் டு ரோம் கவின்ஸ் வ்ளாக். இன்றைக்கி நம்ம வாழைக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ரெண்டு வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ வாழைக்காயை தோல் நிற்கிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப மெலிசா இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கோம். கட் பண்ணிவிட்டு தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சிடணும். வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மசாலா அப்ளை பண்ணணும். மசாலான்னு பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் அந்த வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டேன். 20 மினிட்ஸ் கழித்து அடுப்பு பற்ற வச்சுட்டு அதில் கடாயை வச்சுட்டு கடாயை வச்ச உடனே குக்கிங் ஆயில் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்த பருப்பு போடணும். கடுகு உளுந்த பருப்பு போட்டதுக்கப்புறமா அது நல்லா தாளித்து வந்த பிறகு அடுத்ததாக கருவேப்பிலை சேர்த்துக்கணும். கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்துலையே நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடணும். உடையாமல் சேர்க்கணும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லா வாழைக்காயும் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. ஆஃப் குக் ஆகிருக்கு வாழைக்காய். ஸோ இன்னும் நல்லா ஃபுல்லாக குக் ஆனதுக்கப்புறமா இறக்கிட வேண்டியதான். பாருங்கள் பார்த்தால நல்லா தெரியுது ஆஃப் குக் ஆகிருக்கு. இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா உள்ளே பாயில் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை அப்படியே திருப்பி மூடி ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருணும். வாழைக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ அடுத்ததை நம்ம பூண்டு சேர்த்துட்டு இறக்கிட வேண்டியதுதான். பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஃப்ரையாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 5-6 பூண்டு பல்ல எடுத்து நல்லா கொஞ்சம் லைட்டாக நச்சுட்டு தோலோடு தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு இறக்கிட வேண்டியதான். ஸோ ரொம்ப பூண்டை கறிக்கிடக்கூடாது, கொஞ்ச நேரத்தில் இறக்கிடணும். ஒரு ஸ்மெல்லுக்காக தான், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பவுலில் மாற்றிடலாம். பவுலில் மாற்றிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான்.